ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே நேரத்தில் நம்ம ஃபேஸை எப்படி பிரைட்டாக கொண்டு வர்றது, அது எப்படி பளிச்சுன்னு கொண்டு வர்றது, ஃபேஸில் இருக்கிற அந்த கருவலையும் டார்க் பார்ட்ஸ் இதெல்லாத்தையும் எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கூட நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கடலை மாவு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிஞ்ச் மஞ்சள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அதுதான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால். பால் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பால் வந்து ஃபேஸை வந்து ரொம்ப பிரைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் மில்க்கு சேர்த்துறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் பார்த்திங்கன்னா, சுகரை நம்ம ஃபேஸை வந்து லைட் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் பார்ட்ஸை வந்து எடுத்துகிறோம். மஞ்சள் பார்த்திங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். கடலை மாவு ஃபேஸில் வந்துட்டு சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஃபேஸை வந்துட்டு ட்ரையாக கொண்டு போகாமல், அது இல்லாமல் ஃபேஸை வந்துட்டு ரொம்ப டைட் பண்ணாமல் ஸ்மூத் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் பண்ணோம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுகர் இருக்கு இல்லைங்களா, சுகரு இந்த கடலை மாவு பால் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் அடுத்து நான் சேர்க்க பொருள் பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்துட்டு நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். நம்ம வெயிலில் போயிட்டு வந்து ஃபேஸ் டல்லாக இருந்தாலும் இல்லை பிளாக்காக இருந்தாலுமே இதை போட்டுட்டு நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸை வந்து அந்த டல்லில் இருந்தோம், டல் ஃபேஸில் இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த டார்க் ஃபேஸில் இருந்தோம், இது நம்மளை வந்து பாதுகாக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஃபித்தூள். காஃபித்தூள் எந்த காஃபித்தூள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு அப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு 1 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு திக்கான ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னா, டைரக்ட் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கையிலையே நான் அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பு மாதிரி தேய்ச்சிக்கிறேன், இந்த கண்ணு கீழே மூக்கு சைடில், இந்த அப்புறம் வாயை சுற்றி. ஸோ இங்கெல்லாம் தான் நம்மளுக்கு வந்துட்டு பிளாக் அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கழுத்தில், அப்புறம் கழுத்து பின்னாடி, இது எல்லாத்துலேயும் நான் தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம கையில், கை முட்டியில் எல்லாம் கூட பிளாக் இருக்கும், அது போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக் போட்டு 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு சோப் எதுவும் போடாமல் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறத உணர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.